அனைவருக்கும் வணக்கம். நான் தென்காசி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு அரசு மருத்துவர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் முயற்சிகளில் முக்கிய முயற்சியாக கருதப்படுவது 18-45 வயதிற்குட்பட்டவர்களுக்கு போடப்படும் தடுப்பூசியும் அதற்கு அமைக்கப்பட்டு வரும் முகாம்களும். இப்போ நிறைய பேர் தடுப்பூசி போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அப்படி உங்களுக்கு வர டவுட்ஸில் ஒரு 5 முக்கியமான டவுட்டும் அதற்கான பதில்களும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டவுட் நம்பர் 1, தடுப்பூசியில் கோவிஷீல்டு பெஸ்ட்டா கோவேக்சின் பெஸ்ட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தடுப்பூசியில் கோவிஷீல்டும் கோவேக்சினும் கிட்டத்தட்ட ஈக்குவலான எஃபிகசி கொண்டவே தான். கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கிறது. இரண்டு தடுப்பூசிகளும் நோயின் தீவிரத்தன்மையை குறைக்குமே தவிர நோய் தொற்று ஏற்படுவதை 100% குறைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டு தடுப்பூசி போட்டாலுமே நமக்கு கொரோனா வரலாம், ஆனால் அந்த நோயின் தீவிரம் குறைவாக இருக்கும். இது ஒரு முதல் டவுட். ரெண்டாவது டவுட், யாருக்கெல்லாம் தடுப்பூசி போடக்கூடாது? ஒரு 4 குரூப் மக்களுக்கு இந்த தடுப்பூசி போடக்கூடாது. நம்பர் 1, பிரெக்னன்ட் அண்டு லாக்டேட்டிங் மதர்ஸ். பிரெக்னன்சியாக இருக்கிறவங்க, தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களும் இந்த தடுப்பூசி போடக்கூடாது. இரண்டாவது, அலர்ஜிக் பீப்புள். இதற்கு முன்னாடி மொதல் டோஸ் போட்டும்போது அலர்ஜி வந்திருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தடுப்பூசி போடும்போது சிவியராக அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்திருக்கவங்களுக்கோ இந்த தடுப்பூசி போடக்கூடாது. மூன்றாவது, தற்பொழுது கொரோனா சிம்டம்ஸ் உள்ளவங்க, அதாவது இப்போ சிவியர் ஃபீவர், ஹெட்ஏக், பாடி பெயின் அந்த மாதிரி இருக்கவங்களும் தடுப்பூசி போடக்கூடாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ளவங்க, அதே மாதிரி கொரோனாவிலேருந்து ரெக்கவர் ஆனவங்களும் ஒரு 2-3 வாரங்களுக்கு இந்த தடுப்பூசியை போடக்கூடாது. நான்காவது, வேறு மருத்துவ காரணங்களுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளவர்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசி போடக்கூடாது. இந்த 4 குரூப் பீப்புளுக்கும் நம்ம வந்து தடுப்பூசி போடக்கூடாது. மூன்றாவது டவுட், தடுப்பூசி போடும் பொழுது இல்லாட்டி போடும் இடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்னு கேட்குறாங்க. முதல்ல 1, தடுப்பூசி போட இடத்துக்கு நாம் மாஸ்க் கட்டாயமாக அணிந்து செல்ல வேண்டும். 2, தடுப்பூசி போடும் இடத்திலும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். 3, ஆதார் கார்டை கட்டாயமாக கையில் கொண்டு செல்ல வேண்டும். 4, இந்த தடுப்பூசி போடும் பொழுது ஒவ்வாமை வருவதற்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வாமைனா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். அதனால் தடுப்பூசி போட்டு எல்லாருமே ஒரு 30 நிமிஷம் அந்த தடுப்பூசி போட்ட மையத்தில் அப்சர்வேஷனில் இருக்கணும். அங்கே எமர்ஜென்சி ட்ரக்ஸ், எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் அங்கே ஒரு 30 நிமிஷம் அவங்களோட அப்சர்வேஷனில் கண்டிப்பாக இருக்கணும். 4, டவுட், இந்த தடுப்பூசி போடுறதுனால என்னென்னலாம் சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. காமன் சைட் எஃபெக்ட் நம்பர் 1, தடுப்பூசி போட்ட இடத்துல வீக்கம் மற்றும் வலி வருதல். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாம் அந்த இடத்துல சுடுதண்ணியை வச்சோ இல்லை ஐஸ் கட்டியை வச்சோ ஒத்தனம் கொடுத்துட்டு பெயின் கில்லர், பேராசிட்டமால் மாதிரியான டேப்லெட்ஸை எடுத்துக்கலாம். 2, காமன் சிம்டம், மைல்டு ஃபீவர் குளிரோடு சேர்ந்து வரலாம், பாடி பெயினோடு சேர்ந்து வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அடிக்கவேட்ட நம்ம ஹைட்ரேஷன் எடுத்துக்கணும், அது தண்ணி நல்லா குடிக்கணும். அதே மாதிரி பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் 2 டேஸ்க்கு மேலே இருக்குது, இல்லை சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, இல்லை இந்த சிம்டம்ஸோடு சேர்ந்து சளி, இருமல், மூச்சு திணறல் போன்ற சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா இம்மிடியட்டாக நாம் டாக்டர்ஸை கன்சல்டேஷன் பண்ணணும். டவுட் நம்பர் 5, தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். நிறைய பேர் தடுப்பூசி போட்டாச்சு, அதுவும் ஒரு டோஸ் போட்ட உடனே எனக்கு வந்து எதிர்த்தெல்லாம் வந்துருச்சு, எனக்கு கொரோனா வராதுன்னு ஊர் சுற்ற கிளம்பிடுறாங்க. அப்படி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தடுப்பூசி 2 டோஸ் போட்டதுக்கப்புறமா, அதுவும் 2வது டோஸ் போட்டு 3 வாரத்துக்கு பின்னாடி தான் இந்த தடுப்பூசி போட்டதோட எதிர் சக்தி முழுமையாக நம்ம உடம்புல வந்து உருவாகுது. அதுக்கு முன்னாடி நம்ம கொரோனா கிருமிக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம்னா கண்டிப்பாக அதன் பாதிப்பு நம்ம உடம்புல வரத்தான் செய்யும். அதனால் தடுப்பூசி போட்டாலும் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், கூட்டம் அதிகமாக உள்ளங்களை தவிர்க்க வேண்டும். 2, இந்த மாதிரி தடுப்பூசி போட்டதுக்கப்புறமா ஒரு 5-7 நாட்களுக்கு குடிப்பழக்கம் உள்ளவர்கள் குடியை கண்டிப்பாக நிப்பாட்ட வேண்டும். 3, தடுப்பூசி போட்ட 2-3 நாட்கள் அதிகமான பழு உள்ள வேலைகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். 4, அடிக்வேட் ரெஸ்ட் அண்டு ஹைட்ரேஷன், நல்ல ஓய்வெடுக்கணும், தண்ணியும் அதிகமான அளவு குடிக்க வேண்டும். இதெல்லாம் தான் காமனாக வரக்கூடிய டவுட்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தடுப்பூசி போட்டு அனைவரும் பயன்பெற்று கொள்ளுமாறு.